Arif took a loan of 80,000 from a bank. If the rate of interest is 10% per annum, find the difference in amounts he would be paying after 1.5 years if the interest is 1 compounded annually, 2 and the compounded half yearly. So, we have seen the video 1 to 5 sums, and we will see the 6th sum. Okay? Compounded annually na 80,000 rupees, 10% rate of interest, 1.5 years. So for the first year na mande 80,000, 1.5 kanna padik mudiyadu. Anala 80,000 into 1 plus 10 by 100 whole power 1 putu first year kanna padichiralam. Akkapra adukku vara amount vandu simple interest vandu half year putu kanna padikalam. Okay. So, ipo vandu 80,000 into inge the LCM edutha namakku 110 by 100 varum. So, inge or 0 cancel pannu, inge or 0 cancel pannu. So, 11 8s are 88, 88,000 is the amount. So, per half year ke enna varadhu? Principal vandhu nam 88,000 na vetchikinu. Then, vandhu number of years vandhu half, 1 year illa. So, 6 by 12. Rate of interest is 10%. So, 88,000 into 10 by 100 rate of interest and into 6 by 12. 6 by 12 is 1 by 2. Okay. Now, this 0 and this 0 is 0 and this 0 is 0. Now, 1 by 2 is 2 is 4,400. So, that is the amount for 6 months. So, 1 year is 88,000. 6 months is 4,400. So, total is 92,400. So, compounded annually is 92,400. Now let us see what happens if we compounded second sum on the compounded half yearly. So 80,000, inge vandu half nala rate of interest yin half panikinu. 10 by 2 in, 10 by 2, the 10 divided by 2, that is equal to 5. Inge year vandu 1.5 irukkan nala, 3 6 months irukkan nala, n equal to 3 in potukinu. So 80,000 into 1 plus இங்கே வந்து 6 மந்த்ஸ்னால நம்ம ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 2 பண்ணால் 5 கிடைக்கும். ஸோ 1 பிளஸ் 5 பை 100 இன்ட்டு 3 3A 18 மாதம் இருக்குது. 18ல 6 மாதமாக பிரித்தா 3 மாதம் இருக்குது. அதனால் 3 போட்டுக்கணும். ஏன்னா நம்ம காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ 80,000 இது இதையும் கேன்சல் பண்ணால் 1 பை 20 வருது. ஸோ இதை நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணால் 21 by 20. So 80,000 into 21 by 20 into 21 by 20 into 21 by 20. So madara 3 0 cancel panikla. Prang 80 irka. So 2 into 2 into 2 and the 8. 8 and the 80 cancel panna 10. So 21 into 21 into 21 into 10. Okay. அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம் பண்ணலாம். அமௌண்ட் ரிசீவ்ட் அமௌண்ட் ரிசீவ்டு காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அட் த எண்ட் ஆஃப் 1.5 இயர்ஸ் இஸ் 92,610. ஸோ அமௌண்ட் ஆஃப்டர் 1.5 இயர்ஸ் இஸ் 92,610 காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. முன்னாடி நம்ம ஆனுவலாக கண்டுபிடிச்சது எவ்வளவு? 92,400. ஸோ 92,610 மைனஸ் 92,410 இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட்டு. That is 210. இது வந்து நம்ம compounded half yearly-ஆ பண்ணுறோம். இது compounded annually-ஆ பண்ணால் 210 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே. ஸோ செவன் க்வெஷ்சன் நம்பர் செவன். மரியா இன்வெஸ்டட் 8,000 இன் அ பிஸ்னஸ். ஷீ வுட் பி பேட் இன்ட்ரெஸ்ட் அட் 5% பர் ஆனம் காம்பவுண்டட் ஆன்வலி. ஃபைண்ட் த அமௌண்ட் கிரெடிட்டட் அகெயின்ஸ்ட் அர் நேம் அட் த எண்ட் ஆஃப் தி செகண்ட் இயர். தென் அடுத்த க்வெஷ்சன் த இன்ட்ரெஸ்ட் ஃபார் த தேர்ட் இயர். ஸோ அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம்? பி இன்ட்டு 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என். ஸோ பி இஸ் 8,000, இன்ட்ரெஸ்ட் இஸ் 5% அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 2. 8,000 இன்ட்டு 1 பிளஸ் 5 பை 100 ஹோல் பவர் 2. ஸோ இது வந்து 1 பை 20. இது வந்து 5 ஒன்ஸ் ஆஃப் 5 20, 1 பை 20. ஸோ 20 இன்ட்டு 1 20 பிளஸ் 1 21 பை 20. ஸோ ஹோல் பவர் 2. 21 பை 20 இன்ட்டு 21 பை 20. 8,000 இன்ட்டு 21 பை 20 இன்ட்டு 21 பை 20 எல்லாம் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 20 வருது. ஓகேயா? இங்கே என்ன வரும்? 2 2 சார் 4. ஸோ 400 வரும். ஸோ கேன்சல் பண்ணால் 20 வரும். ஸோ இது வந்து இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 8,820. ஸோ
after 2 years, amount after 2 years is 8,820. So what she will get at the end of the third year, இத நம்ம பிரின்சிபலா வச்சுக்கணும். 8,820 இன்ட்டு 5/100 இன்ட்டு 1 பண்ணினானா இந்த கேன்சல் ஆகிட்டு எல்லாம் பண்ணால் என்ன வருது ஆன்சரு 441. ஸோ டோட்டல் அமௌண்ட் இஸ் 8,820 ப்ளஸ் 441, திஸ் இஸ் த அமௌண்ட் ஃபார் த தேர்ட் இயர். ஸோ என்ன வருது அது பண்ணால் 9,261 வருது. ஸோ என்ன கேட்குறான், இன்ட்ரெஸ்ட் ஃபார் த தேர்ட் இயர். இன்ட்ரெஸ்ட் ஃபார் த தேர்ட் இயர் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஃபார் த தேர்ட் இயர் இஸ் 441. ஓகே, 9,261 மைனஸ் 820, தட் இஸ் ஈக்குவல் டு 441 இஸ் த இன்ட்ரெஸ்ட் ஃபார் த தேர்ட் இயர். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன, அமௌண்ட் கிரெடிட்டட் அட் த எண்ட் ஆஃப் அவர் நேம் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர், அது வந்து 8,820. இன்ட்ரெஸ்ட் ஃபார் த தேர்ட் இயர் இஸ் 441. அதான் ஆன்சர் நமக்கு. ஓகே, ஸோ 8.3 க்வெஸ்சன் நம்பர் 8. ஃபைண்ட் தி அமௌண்ட் அண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 10,000 ருபீஸ் ஃபார் 1.5 இயர்ஸ் அட் 10% பர் ஆனம் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. வுட் திஸ் இன்ட்ரெஸ்ட் பி மோர் தேன் த இன்ட்ரெஸ்ட் ஹீ வுட் கெட் இஃப் இட் வாஸ் காம்பவுண்டட் ஆன்யுவலி? ஸோ ஆன்யுவலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணால் என்ன அமௌண்ட் வரும், ஹாஃப் இயர்லியாக பண்ணால் என்ன வரும், அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி பண்ணலாம். 10,000 ருபீஸ், 1.5 இயர்ஸ் ஹாஃப் இயர்லினா 3 ½ இயர்லி இருக்கும். சரியா, தென் 10% வந்து ஹாஃப் இயர்லினா 10/2 5% ஆகிடும். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் என். பி வந்து நமக்கு இங்கே 10,000, இயர் வந்து நமக்கு 3, ஏன்னா 3 6 மந்த்ஸ் இருக்குது, 3 போட்டுக்கிறோம். அண்ட் பர்சன்டேஜ் வந்து ஹாஃப் இயர்லினால 10/2 5/100. ஸோ 10,000 இன்ட்டு 1 + 5/100 ஹோல் பவர் 3. ஓகே, இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்னாகும், 105/100 வரும். சரியா, ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 10,000 இன்ட்டு 105/100 ஹோல் பவர் 3. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 10,000 இன்ட்டு இது ரெண்டையும் 5 கேன்சல் பண்ணால் இது 21/20 வரும். ஸோ 21/20 இன்ட்டு 21/20 இன்ட்டு 21/20. ஸோ இந்த 3 2 20 இருக்க 0 அடிச்சிடுவோம் இங்கே, தென் 1 2 10 அடிக்கிறோம், 5. ஓகே, ஸோ 21 × 21 × 21 × 5, கீழே வந்து நமக்கு இங்கே 1 2, இங்கே 1 2 இருக்குது, 4. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இதால் டிவைட் பண்ணோம். ஸோ 21 × 21 × 21 × 5 டிவைடட் பை 4 பண்ணினோம்னா திஸ் இஸ் வாட் வீ கெட், 11,576.25 when we compound half yearly. Okay, right, then அடுத்தது annually என்ன ஆகுறதுன்னு பார்க்க. ஸோ நம்ம வந்து காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி வந்து 11,576.25 பார்த்தோம், அது வந்து அமௌண்ட்டு. 11,576.25 வந்து அமௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் 10,000 மைனஸ் பண்ணும், ஏன்னா தட் இஸ் த ப்ரின்சிபல். 10,000 மைனஸ் பண்ணால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,576.25. ஸோ அமௌண்ட் 11,576.25, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,576.25 ஃபார் 1.5 இயர்ஸ். ஓகே, நவு சி வாட் ஹேப்பன்ஸ் காம்பவுண்டட் ஆன்யுவலி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் ஃபார் 1 இயர், ஆன்வலி பண்ணும்போது 1 இயர் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட அமௌண்ட்டை வச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஹாஃப் இயருக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேயா, ஸோ 10,000 × 1 + 10/100 ஹோல் பவர் 1. 1 0 1 0 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 1/10 வரும், எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணால் 11/10 வரும். ஓகே, 10,000 × 11/10, 1 0 1 0 கேன்சல் பண்ணால் 1,000 × 11 = 11,000 ஃபார் 1 இயர். அமௌண்ட் இஸ் த 11,000 ஃபார் 1 இயர் இஸ் தி அமௌண்ட். தென் 6 மந்த்ஸுக்கு என்னன்னு பார்ப்போம். இதை பிரின்சிபலாக வச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா இங்கே ஹாஃப்ன்னு போட்டு இது இப்படி இப்படி போட்டால் ஹாஃப்ன்னு வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா அது கண்டுபிடிக்க முடியாது நமக்கு ஹாஃப்ன்னு, அதனால் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுடுவோம். சரியா, 11,000 × PNR/100, P × N × R/100. ஸோ 11,000 × 10/100 × ½, அதானே பீரியடு, ஹாஃப் 6 மந்த்ஸ். ஸோ இந்த 0 & 0 போய்டும், இந்த 0 & 0 போய்டும், தென் 2 ஆல் இதை 1,100 வந்து 550 டைம்ஸ் போகும்.
So 550 into 1 is 550. So 6 months ku namak interest vandu simple interest vandu 550. So 1 and a half years ku annual la pannomna 11000 plus 550 11550 varudhu. Okay ya. Adhe 6 months panna namak enna vandhadu 1576.25 vandhadu interest. இதில் வந்து 1550 வந்தது. ஸோ நமக்கு 26 rupees 25 paise இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வென் யூ காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி அண்ட் காம்பவுண்ட் ஆனுவலி. சரியா, இது வந்து நமக்கு அது என்ன வந்தது, அது வந்து நமக்கு 1576.25 வந்தது. ஓகேயா, இது வந்து நமக்கு 11550 வருது. இது வேறு நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம், அமௌண்ட் எடுக்க வேண்டாம், இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் வந்து 1765.25 வந்தது. எப்போ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி பண்ணால் நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்தது, 1550 வருது. 1550 இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வருது, 26 rupees 25 paise டிஃப்ரென்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட் வருது வென் யூ காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி அண்ட் ஆனுவலி. ஓகே, ஸோ நான் ஃபைண்ட் தி க்வெஷ்சன் நம்பர் 9, ஃபைண்ட் த அமௌண்ட் விச் ராம் வில் கெட் ஆன் 4096. ஹீ கேவ் இட் ஃபார் 18 மந்த்ஸ் அட் 12.5% பர் ஆனம், இன்ட்ரெஸ்ட் பீயிங் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. ஸோ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அண்ட் 1.5 இயர்ஸுன்றது 3N எடுத்துக்கணும். ஓகே, அப்புறம் ரேட் வந்து 12.5% இருக்குது. 12.5% பை 2 போட்டுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன வருது, 24.25 by 2. இங்கே இந்த வந்து 2 by 1 ஆகும். ஸோ 1 by 2 போட்டோம்னா கீழே வந்து டினாமினேட்டரில் 4 வரும். ஓகேயா, 12.5 இருக்குது. 12.5 24 by 2 ஆகிடுச்சது. பை 2 by 1 இருக்கும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 1 by 2 ஆகிடும். ஓகேயா, இதை திருப்பி போட்டோம்னா. ஸோ 25 by 4. ஓகே, 12 2 24, 25 by 2 இருக்கும். 2 by 1 இருக்கும், அது தலைகீழ மாற்றி போட்டால் 1 by 2 ஆகிடும். ஸோ தட் பிகம்ஸ் 25 by 4%. ஸோ பிரின்சிபல் வந்து 4096, 1 plus r by 100 whole power 3. 1.5 இயர்ஸ்னால 3 months, 3 months இருக்குது. ஸோ 3 போட்டுக்கணும். அண்ட் இங்கே இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம், இது 25 by 4. ஸோ 4096 into 1 plus 25 by 4 100. அது 4 25 by 4 இதே மாதிரி இங்கே 100 by 1 வரும். இப்படி வரும், 25 by 4 by 100. அங்கே கீழே 1 இருக்கும். ஸோ இது அப்படியே தலைகீழே மாற்றி போட்டால் 1 by 100 ஆகிடும். ஃப்ராக்ஷன் பை ஃப்ராக்ஷன் இல்லையா, ஸோ அது 25 by 100 ஆகிடும் ஹோல் பவர் 3. ஓகே, 25 ones are 25, 25 16s are 400. ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுத்தால் 16 ones are 16 plus 1 17 by 16 ஹோல் பவர் 3. ஸோ 4096 into 17 by 16 into 17 by 16 into 17 by 16. ஸோ இதை 16 அடித்தா நமக்கு 256 வருது. இந்த 16 அடித்தா இது 16 வருது. அப்போ இந்த 16 16 கேன்சல் ஆகிடும். ஸோ 17 into 17 into 17, தட் இஸ் ஈக்குவல் டு 4913. ஸோ அமௌண்ட் இஸ் 4913. 496 பிரின்சிபல், 4096 பிரின்சிபல் வந்து நமக்கு என்னவாகுது, 4913 இஸ் த அமௌண்ட் வென் ஹீ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. ஓகே, திஸ் இஸ் த அமௌண்ட் ஹீ வில் கெட் பேக் ஆஃப்டர் 1.5 இயர்ஸ். Question number 10, 8.3, question number 10. The population of a place increased to 54,000 in 2003 at a rate of 5% per annum. Find the population in 2001. பின்னாடி போ சொல்கிறான், 2003 கொடுத்து 2001 என்னவா இருக்கும், எவ்வளோ இருக்கும்னு கேட்குறான். 5% இன்க்ரீஸ் ஆனது. What would be its population in 2005? So in 2003 population is 54,000. Okay, so 2003 la 54,000, 2001 la enna nu kekran. So nama 2003 la vande irukkaradha amount ah eduthapo, idha amount ah vechittu principal ah kandupidiyanum. Ena nama reverse la porom illaya, principal kudutha nama amount ku varum 2 years kaichu.
இப்போ அவன் அமௌண்ட்டு கொடுத்துருக்கான், நம்ம பிரின்சிபல் ரிவர்ஸில் போய் கண்டுபிடிக்கலாம். ஓகே, 54,000 இஸ் அமௌண்ட், தட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R/100. ஸோ பி இன்ட்டு 1 + 5/100 ஹோல் பவர் 2. இது ஒன் டைம், இது 20 டைம்ஸ் போகும். ஸோ இது எல்சிஎம் எடுத்தால் 20 + 1 = 21/20. ஸோ 54,000 ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 21/20 × 21/20. ஸோ அப்போ பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே இருக்கிறத இங்கே மல்டிப்ளை பண்ணும், இதால் இதை டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 54,000 × 20 × 20 / 21 × 21. ஓகே, ஸோ அப்போ இது வந்து 3 கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ் போகும், இது வந்து 18 டைம்ஸ் போகும், 54 மட்டும். சரியா? அப்புறம் திருப்பியும் 21 3 கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ் போகும், இது 6 டைம்ஸ் போகும். ஸோ இது வந்து 6,000 × 20 × 20 / 7 × 7 = 49. ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 6,000 × 20 × 20 / 49. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் இதுதான் கிடைக்குது. என்ன கிடைக்குது? 48,979.50. பாப்புலேஷன் வந்து டெசிமலில் இருக்க முடியாது. ஸோ சேஞ்ச் இட் டு 48,980. ஓகே, ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ பாப்புலேஷன் இருந்ததுன்னா 48,980. ஓகே, இப்போ நம்ம 2005 என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஸோ அப்போ செகண்ட் க்வெஷ்சன் வந்து பாப்புலேஷன் இன் 2005. டென்த்லேயே செகண்ட் க்வெஷ்சன், டென்த்தில் 2 க்வெஷ்சன் இருக்குது. முதல் க்வெஷ்சன் பார்த்துட்டோம், 2003 கொடுத்தோம்னா 2001 எவ்வளோன்னு கேட்டோம். இப்போ 2003 கொடுத்து 2005 எவ்வளவுன்றது தான் செகண்ட் க்வெஷ்சன். ஸோ இன் 2003 த பாப்புலேஷன் இஸ் 54,000, தட் இஸ் த பிரின்சிபல், அண்ட் என் இஸ் 2 இயர்ஸ், அண்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இஸ் 5%. ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 54,000 × 1 + R/100 / N. ஸோ 54,000 × 5/100 / 2. ஸோ இது இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 1/20 வருமா? இது எல்சிஎம் எடுத்தால் 21/20, இது ஹோல் பவர் 2ங்கிறதுனால 21/20 × 21/20. ஸோ 54,000 × 21/20 × 21/20. நமக்கு இங்கே 2 0 முதல்ல அடிச்சிடுங்க, கீழே 2 0, மேலே 2 0 அப்படியே அடிச்சிடலாம். தென் 2 540 அடித்தா 270 டைம்ஸ், திருப்பி இந்த 2 270 அடித்தா 135 டைம்ஸ். ஸோ இப்போது நமக்கு அமௌண்ட் வந்து என்னது, 135 × 21 × 21. ஸோ 21 × 21 = 441. ஸோ 135 × 441 என்ன வருது? 59,535. ஸோ அட் 2005 த பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு 59,535. ஓகே, இப்போ நம்ம க்வெஷ்சன் நம்பர் 8.3 பார்க்கலாம். 8.3 க்வெஷ்சன் நம்பர் 11. In a laboratory, the count of bacteria in a certain experiment was increasing at the rate of 2.5% per hour. Find the bacteria at the end of 2 hours. Find the if the count was initially 5,06,000. ஆரம்பிக்கும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கும்போது 5,06,000 இருக்கு. எவ்ரி அவர் வந்து 2.5% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 2 hours எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ பிரின்சிபல் இஸ் 5,06,000 அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஃபார் 2.5. 2.5ங்கிறதுனா 25/10%. 25/10/100 போட்டால் தலைகீழ மாற்றி போட்டோம்னா 25/1000 வரும். ஸோ 5,06,000 × 1 + 25/1000. ஓகே, புரிஞ்சுதா? இது 2.5 வந்து 25/10 / 100/1. இந்த தலைகீழ போட்டோம்னா என்ன ஆகும்? 1/100 ஆகும். 10 × 100 = 1000. ஓகே, ஸோ 5,06,000 × 1 + 25/1000 ஹோல் பவர் 2. ஸோ 25 × 1 = 25, இது வந்து 40 டைம்ஸ் போகும். ஸோ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் 40 + 1 = 41/40 / 2. ஸோ 5,06,000 × 41/40 × 41/40. முதல்ல 2 0 அடிச்சிடலாமா? அப்புறம் இது 60 இருக்கிறதுனால 4 போகும். ஸோ போட்டால் 1,265 வருது நமக்கு. சரியா? ஸோ 1,265 × 41 × 41. ஓகே, ஸோ 41² வந்து என்ன வருது? 1,681. 41 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1,681 வருது. இன்ட்டு 1,265 பண்ணணும். இந்த மாதிரி
பண்ணினா நமக்கு என்ன வந்ததுங்க இந்த அமௌண்ட்டு தான் வருது ஸோ 21,26,465 ஆனால் கீழே நமக்கு என்ன இருக்குது ஃபோர் இருக்குது ஸோ யூ ஹாவ் டு டிவைட் திஸ் பை ஃபோர் பண்ணினோம்னா 53,163.75 வருது ஸோ 5,31,613.75 இங்கே தப்பாக போட்டிருக்கேன் ஓகே சாரி 5,31,000 தப்பாக படிச்சிட்டேன் ஸோ 5,31,613.75 ஸோ பாக்டீரியா இன்க்ரீஸ் அட் எண்ட் ஆஃப் 2 hours அப்ராக்சிமேட்லி இஸ் 5,31,613 அப்ராக்சிமேட்லி அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே அட் த எண்ட் ஆஃப் 2 hours ஸ்டார்டிங் லெவலில் வந்தது 5,06,000 இருந்தது 2.5% 2 மணி நேரத்தில் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5,31,613 ஓகே So, question number 12, a scooter was bought at the rate of 42,000. Its value depreciated at the rate of 8% per annum. Find the value after 1 year. Depreciation na enna pannom namma theeymanadu. Adha namma use panna adoda value vandu korinjite povu. Adha depreciation. Ippa namma andha scooter ku kandupidikkanum. Depreciation na enna pannom? Plus pannadhukku badhila minus pannom. Okay? ஸோ பிரின்சிபல் வந்து 42,000 என் ஈக்குவல் டு 1 year ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து ரேட் டெப்ரிசியேட்டட் அட் த ரேட் ஆஃப் 8% ஸோ 42,000 into 1 மைனஸ் பண்ணுறோம் ஏன்னா இது டெப்ரிசியேஷன்னா மைனஸ் பண்ணணும் சரியா 1 - 8/1000 ஹோல் பவர் 1 So 42,000 into 100 minus 8 is 92,000, 92/100. So, the red cancel panna 420 into 92. 420 into 92 pannamna namak enna varudha? 38,640. So, now the value of the scooter is 38,640 rupees. Okay, with this, the chapter... இதோட இந்த சாப்டர் வந்து 8.3 ஃபுல்லாக முடிஞ்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அடுத்த சாப்டரை போடுறேன் ஓகே